2009 ஆண்டுக்கு முன்னேது போற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு எத்தனை விட்டுக் கொடுப்புகளையும் தியாகங்களையும் செய்ய தயாராக உள்ளேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் முக்கிய பலம் தமிழ் தேசியம், அது மாவீரர்களின் கல்லறையிலிருந்தே தொடங்க வேண்டும். இதனாலேயே தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தி புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளேன் என்றும் அவர் கூறியுள்ளார். புலம்பெயர் தேசத்தை சேர்ந்த பிரபல ஆங்கில இணையதளம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த நேர்காணலில் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக 2009 ஆண்டுக்கு முன்னர் இருந்த தமிழ் தேசிய சக்திகளின் அணிகள் அனைத்தையும் ஒன்றிணைப்பேர், தலைமையொன்றை எதிர்பார்ப்பின்றி அறிவரையும் ஒன்றிணைக்க என்னால் முடிந்த இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வேன். இதற்காக எத்தனை விட்டுக் கொடுப்புகளையும் தியாகங்களையும் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் பயணத்தை நோக்கி அனைவரையும் அரவணைத்து தியாக உணர்வோடு உழைக்க வேண்டும். 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடையாது, ஒற்றையாட்சிக்குள் எட்டப்படும் தீர்வு, எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றாது. 13 உள்ள பல விதிகளை இலங்கை அரசு மாற்றியுள்ளது. 13 மூலமாக தீர்வை எட்ட முடியும் என்று நம் யாரும் நினைக்கவில்லை. தமிழரின் நிலம், மொழி, கலாச்சார அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கில் இணைந்த ஒரு தீர்வை நோக்கியே நாம் பயணிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனக்குழு என்பதை அங்கீகரிக்க வேண்டும். எங்கள் பயணம் இந்த திசையிலேயே அமைகின்றது. அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று நம்புகின்றோம். மற்ற கட்சிகளுடன் இணைந்து பொதுவான ஒரு தளத்தில் பயணிக்கவும் பொதுவான அரசியல் கொள்கையை உருவாக்கவும் வழி ஏற்படுத்துவேன். முன்னதாக வடக்கு கிழக்கில் உள்ள சிவில் சமூகம் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்றிணைத்து அவர்களுடன் வெளிப்படையான ஜனநாயக உரையாடலை நடத்துவதுடன் புலம்பெயர் நாடுகளில் உள்ள அமைப்புகளுடனும் பேச்சுக்களை நடாத்துவேன் என்று கூறியிருக்கின்றார்கள்.